ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் கிரேவி ஒன்று தான் செய்ய போகிறோம். ஒரு கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான், நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து மூணு பூண்டு சேர்த்துக்கிறேன், பத்து பூண்டு சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம், ரெண்டு கராம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, மூணு ஏலக்காய், ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறலாம். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கிறவோம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் சேர்த்து அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறவோம். தண்ணியும் சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பாருங்க, நல்லாவே அரைப்பட்டிருக்கு, சூப்பரான பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், இதை வந்து கரைச்சி எடுத்துடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக தாளிப்புக்கு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, நாலு பல்லு பூண்டு எடுத்து அதை தோலோட தட்டி வச்சுருக்கிறேன். தோலோடு போடும்போது எந்த கிரேவியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறலாம், அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் தக்காளி வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டனால. கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி அரைச்சி சமைக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா வதங்க விட்டுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட உடனே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். புளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுவோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. திறக்கும் போதே பாருங்கள், ஓரளவுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி போடும்போது தான் இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் பால் வேணான்னு நினச்சிங்கனாக்கா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து மூடாமல் திறந்து வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் இதில் சேர்த்துருவோம். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அகப்பையை போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம்.
நல்லா கொதிச்சு கிரேவி வந்து ரொம்ப திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம கிரேவி பண்ணும்போது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த கிரேவியை வந்து நீங்கள் சுடு சோறோடு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.